ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. ஸோ இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா ராயலோ மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன், சரிங்களா. ஸோ அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. ஸோ சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் வேணுமோ அந்த பிஸ்னஸ் நேமை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, சரிங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஐடி கொடுத்துருவோம், சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ராயல் லெவலில் வந்து ரெக்வஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை, சரிங்களா. ஸோ அது என்ன ப்ராப்ளம், எதனால் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அகைன் வந்து பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி அவனோடேஷன் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் ஆப் ஓப்பன் பண்ணிக்கினேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலைன்னா ஒரே ரீசன், ஸோ பேங்க் டீட்டெயில் கரெக்டாக கொடுக்கல, சரிங்களா. மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க் டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது, சரிங்களா. அக்கௌண்ட் நம்பரில் டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஓக்கும் ஜீரோக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, இல்லையா. ஸோ அதை மிஸ்டேக் பண்ணுறதுனால உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆக மறுபடியும் ரீஃபண்ட் ஆகுது. ஐ மீன் கம்பெனிக்கு அந்த வந்து அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் வந்து அஸ் ஏ கஸ்டமர் அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை ஃபேக் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நம்ம சைடு நாம் தப்பு நிறைய வச்சுருக்கோம், இல்லையா. ஸோ அது எப்படி நம்ம இது பண்ண ரெட்டிவே பண்ணணும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ புதுசாக நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம், ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க, இல்லையா. இருந்தாலும் மறுபடியும் அகைன் நீங்கள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி கொடுக்குன்றதை நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் மேலே திரையிலேயே கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட், அடுத்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு சைன் மீ இன் அப்படின்னு கொடுங்க. உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பாக மறந்துடாதீங்க, மறந்துட்டிங்கன்னா மறுபடியும் ரிட்ரை பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணணும், மேலே வந்து 3 லைன் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே பாருங்கள், நான் போல்ட் பண்ணி காமிக்கிறேன். மேலே 3 லைன் இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதில் நாம் என்ன பண்ண வேண்டியதுன்னா, இங்கே வந்து சேலரி அமௌண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சேலரி அமௌண்ட் ரிக்வஸ்ட். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அது நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ப்ளூ கலரில் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாமே லைவாக தான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரி பண்ணி தவிர ஜஸ்ட் ரெக்வஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், சரிங்களா. இதில் தான் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க, சரிங்களா. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக கொடுங்க. ஆக்சுவலாக நானும் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லிடுறேன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நேம் கேட்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறோன்னா, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே ராயலோவில் ஜாயின் பண்ணும்போது உங்களோட நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த நேமில் அந்த பர்சன்ஸில் பர்சனோட அக்கௌண்ட் இருக்கான்னு பாருங்கள். அந்த பர்சனோட அக்கௌண்ட் இருந்தால் அந்த நேம் தான் கொடுக்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு நேம் கொடுத்துட்டும் அப்புறம் இங்கே ஒரு நேம் கொடுத்தா அது வந்து அக்செப்ட் பண்ணாது. ஐ மீன் அங்கே ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க, அதே நேமே இங்கே டைப் பண்ணுவீங்க. பட் அவங்க ஃபெச் பண்ணும்போது ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பரை வச்சு ஃபெச் பண்ணும்போது அது வந்து அந்த நேம் காட்டாது, சரியா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே கொடுங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேம். ஸோ உங்களோட பேங்க் என்ன பேங்க்குன்னு கொடுங்க. ஸோ உங்களோட பேங்க் நேம் என்னென்னு கொண்டு இங்கே கரெக்டாக கொடுங்க. ஸ்டேட் பேங்க்கா, இந்தியன் பேங்க்கா, கனராவா, பரோடாவா, ஆக்சிஸா, ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த பேங்க் நேமு கரெக்டாக கொடுங்க, சரிங்களா. ஸோ உங்களோட நேமு பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட் நேம், சரிங்களா, உங்களோட நேம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பேங்க் நேம் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இதோ ரொம்ப முக்கியம். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நம்ம கரெக்டாக கொடுக்கணும், சரிங்களா. ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சோட ஒரு ஒரு பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் கிட்டத்தட்ட 11-12 இருக்கலாம், சரிங்களா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் மட்டும்தான், எந்த ஒரு ஆல்பாபெட்டும் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ ஆல்பாபெட் கிடையாது, அது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஆல்பாபெட் கிடையாது, எல்லாமே நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது கரெக்டாக கொடுங்க, எல்லாமே நம்பர் தான், சரிங்களா. அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோட். ஐஎஃப்எஸ்சி கோடை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸு, ஆல்பாபெட்ஸ், ஐ மீன் ஏபிசிடின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதில் வரும், சரிங்களா. இது கரெக்டாக உங்கள் பாஸ்புக் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சு கிளியராக பாருங்கள், சரிங்களா. பார்த்து ஃபில் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களோட பிரான்ச், அதாவது அந்த பேங்க்கு எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த பிரான்ச்சு எந்த, சரி, அந்த பேங்க்கு எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணணும். இது கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பேன் கார்டு நம்பர், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்கள் பேரில் இருக்கணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது, ஏதாவது ராயலோட ரிஜிஸ்டர் பண்ணிங்க இல்லையா, ஸோ அதுவும்
அந்த நேமும் பேன் கார்டில் சேமாக இருக்கணும். ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ அமௌண்ட்டு போடணுன்னா கண்டிப்பாக இதெல்லாமே செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 டேஸாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணி ராங்காக கொடுத்தாங்களே. ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்ஷன் எடுத்து அதுக்கே 2 நாள் டைம் போயிடுச்சு. ஸோ அதனால தான் டிலே ஆகுது. ஸோ அகைன் மறுபடியும் அதை ரீசெட் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, பேன் கார்டு நம்பர், பேன் கார்டில் உங்கள் நேம் தான் இருக்கணும். இங்கே ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் இருக்கணும். அந்த நேமோட பேன் கார்டு நம்பர் வந்து சென்ட்ரலில் இருக்கும். உங்கள் ஃபோட்டோ பக்கம் ஒரு பேன் கார்டு இருக்கும், சரிங்களா? லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் காலமில், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணுங்கள். முக்கியமாக அக்கௌண்ட் நம்பர் செக் பண்ணுங்கள், ஐஎஃப்எஸ்சி கோடு, அடுத்து உங்களோட பேன் நம்பர். ஸோ மொத்த டீட்டெயிலும் ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கரெக்டாக இருக்குன்னா சப்மிட் கொடுங்க, அதில் சப்மிட் கொடுக்காதீங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். அவங்க வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட் கூடிய சீக்கிரம் வந்து க்ரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஸோ கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்னால் எனக்கு கேளுங்கள், இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், யாரும் ஏன்னா எப்படி ஃபில் பண்ணணும் தெரியாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போனால் அதுக்கு முன்னே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதர்வைஸ் வேணவே வேண்டாம். ஸோ ஏன்னா ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பை பை அண்ட் சி யூ.